அப்படின்ட்டு தட்டி விடுவோம்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி எமோட். செல்ஃபி எமோட் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கும்போது அப்படியே மேலே ஆடு சஜாக்குன்னு செல்ஃபி எடுக்கலாம். இந்த எமோட்லாம் யார் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் எல்லாருமே சேர்த்துவீங்க. ஹலோவின் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு வந்து. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அப்டேட் வருது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 8.5K லைக்ஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேலும் பல அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலில் வந்து கொடுக்கப்படும். 8.5K லைக்ஸ் காய் மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். அப்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரேக் டான்ஸ் பண்டல் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எடுக்கிறதுன்றதை நிறைய பேருக்கு வந்து தெரியாமே இருக்கு. அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டேடியத்தில் வந்து இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமாண்ட்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் அக்டோபர் 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் மேட்ச் இருக்குது, இந்தியன் டுடே லீக்கோட ஃபைனல் மேட்ச் இருக்குது. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு அந்த டேக் போட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரைஸ் இருக்குது. பிரேக் டான்ஸ் பண்டில் வந்து நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் பற்றி போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16ஆம் தேதி அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர், அதுக்கப்புறம் கிரனடா அதெல்லாம் என்னென்னு காட்டுறேன் பின்னாடி வீடியோஸில் வரப்போகுது. அப்புறம் அன்வெசரி இருக்கிறத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நியூ லாபி தீம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ எமோட்ஸ், ஏகப்பட்ட எமோட்ஸ் இருக்குது. செல்ஃபி எமோட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே குச்சி டான்ஸ் ஆடுறது இருக்குது, கீழே வந்து ஆடுறது இருக்குது, ஏகப்பட்ட இருக்குது. பின்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்டிமைஸ் டிபி அப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஹெலோவின் பண்டில்ஸ் நிறையாவே வரப்போகுது. கிராஸ்போ வந்து டேமேஜ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, ஏற்றிருக்காங்க. கிளாஷ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் மேட்ச்சில் வரப்போகுது. ஹயோட்டா கேரக்டர் நீங்கள் அவ்வளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஹயோட்டா கேரக்டர் பார்த்தீங்கன்னா கோல்டில் கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடி பார்க்க போகிறோம், அதோட ஃபுல் வீடியோஸுமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஷ் கோடை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கஸ்டமில் கொண்டு வர போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் வைக்கி ஒரு ஸ்கோடக்கு இன்னொரு ஸ்கோடக்கும் வச்சு வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒன்று வந்து கிரானடா அப்படின்னாங்க, அது இதுவாக கூட இருக்கலாம். இது என்னென்னு எனக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியாது, வந்த பிறகு தான் தெரியும். இது என்னென்னே தெரியல, இது வந்து ஆஸ்கார் அவார்டு மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல, இது வந்து கஷ்டப்பட்டு நைட்டு ஒரு 2 மணிக்கு ரெடி பண்ண வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர், ஃபீமேல் கேரக்டர் ஒன்று வரப்போது. அந்த கேரக்டருக்கு என்ன பவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட வீடியோவும் லாஸ்ட்டாக வச்சிருக்கேன், அதையும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீலிங்னுக்கு பவர் வர மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா ஒர்த் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கேரக்டரை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாலோவீனுக்கு வந்து நிறையவே வந்து பண்டில்ஸ் வந்து வரப்போகுது. அது என்ன பண்டில்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல், அதுக்கப்புறம் 2 மேல் கேரக்டர், அது நிறைய பண்டில்ஸ் பாருங்கள் காமிக்கிற ஃபோட்டோவை. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் லாபியாக இருக்கும். அந்த விச்சி பண்டில், அதுக்கப்புறம் அந்த மண்டவோட மண்டையன், அதுக்கப்புறம் அது இன்னொன்று, ஐயோ ஏகப்பட்டது இருக்குதே, எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொறுமையாக வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸில் வரப்போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டாப் 6ல பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் கேரக்டர் வந்து வாம்பே இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர் வரப்போகுது. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் 6ஆம் இடத்த பிடிச்சிருக்கு. வாங்க 6ஆம் இடத்துக்கு பார்க்கலாம். 6ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர் டைமண்ட் ராயலில் பண்டலில் வரப்போகுது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ராயல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட், அப்புறம் 3.0 அப்படின்ற வரப்போகுது. டைமண்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. 3.0 வரப்போகுது. அந்த 3.0 வரும்போது நிறைய பண்டல்ஸ், அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஏகப்பட்டது டைமண்ட் வவுச்சர்ஸ், அது மாதிரி நிறையவே வாங்கிக்கலாம். ஸோ டைமண்ட் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து ஹலோவீன் அப்டேட் வரப்போகுது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோவீன் ராயல் அப்படின்னு ஒன்று விட போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 2 மெடல் மேலும் சரி ஃபீமேலும் சரி 2 பட்டல் விடுவாங்க. அதுக்கும் மறக்காமல் டைமண்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. 10 ரூபா அப்புறம் வச்சுன்னா காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்பின் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. 5th ஹவர்ல பார்க்கலாம். 5th பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கான இது பிக்சர். அந்த ட்ரெஸ் அந்த ஃபீமேல் ட்ரெஸ் எனக்கு என்னோட பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வருமா வராதான்னு தெரியல, இது வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆன தகவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா நான் காமிச்சாலும் அந்த 5 பண்டில் தான் வரப்போகுது. இந்த 5 பண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விச்சி, இந்த பக்கத்தில் ஒரு விச்சி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்பைக் மண்டையன், இங்கே மண்டோட மண்டையன், அதுக்கப்புறம் ஒரு பை மண்டையன் அது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் கன் ஸ்கின் அதில் காட்டுறாங்க, கன் ஸ்கின் M4A1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா P90 கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு எதாவது கையில் வச்சுருக்காங்களா பாருங்கள், எதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
வேறு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த பூசணிக்காய் மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்குள்ளே வந்து மாட்டி வச்சிருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கல்லில் வந்து பூசணிக்காய் பூசணிக்காவை வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்றத வந்து அவங்களே சொல்லி காட்டுறாங்க. மரத்தில் வந்து நாங்கள் பூசணிக்காய் தொங்க விடுவோம். அடுத்து லாபிக்குள்ளே வந்தீங்கன்னா இந்தமாரி புதுசாக ஒரு லாபி இருக்கும். அந்த லாபி எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். உள்ளே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த லாபி இந்த மாதிரி தான் இருக்கும். பூசணிக்காய் அதுக்கப்புறம் நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அவ்வளோவா கிராஃபிக்ஸ் கிடையாது. நம்ம வந்து நாலாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இது அந்த அற்புதமான அந்த பொண்ணு கேரக்டர் பார்க்க சும்மா க்யூட்டாக இருக்குது. தலைப்பழம் கட்டிகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து சுருட்ட முடி வச்சுருந்தோம் செம்மையாக க்யூட்டாக இருக்குது. பொண்ணுக்கு சுருட்ட முடி இருந்தாலே சும்மா க்யூட்டாக தானே இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதில் தோடு போட்டிருக்கு. இதெல்லாம் யார் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்றது தெரியல. நான் கவனித்தேன். காதில் தோடுலாம் போட்டிருக்கு. இந்த தோடு போட்ட பொண்ணை வந்து யார் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தோடு போட்ட பொண்ணா இல்லை தோடு போடாத பொண்ணா அப்படின்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்மளோட லாபி டான்ஸ் ஆடுற லாபியை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பந்தாடுற லாபியை கொண்டு வந்துட்டானுங்க. பந்தாடுற லாபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு கியூப் மாதிரி இருக்கும். அதை வச்சு பந்தாடினே இருக்கலாம். ஜாலியாக வந்து எத்தி வச்சுனே இருக்கலாம்ட்டு டுமிக்கின்னு அடிக்கலாம் டமிக்கின்னு ஓடும். அங்கேருந்து எக்கடி எக்கடி குச்சி குச்சினே இருக்கும். இந்தமாதிரி நம்ம வந்து டான்ஸ் ஆடுறத விட்டு இப்போ பந்தாடுறத மாறிட்டோம். டான்ஸ் விசஸ் பந்தாடுறது உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இதுமாரி தான் இருக்கும். நம்மளோட லாபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்வெசரின்றத வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே எடுத்துட்டாங்க. அந்த பொம்மைலாம் நின்றுட்டு இருக்கோம் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வரப்போமா என்னன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்ப் பாய் பண்டில் மாரி இருக்குது. இது என்ன பண்டில் அந்த மேல் கேரக்டருக்குல்ல அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல இது என்னன்னு. இது என்னன்னு தெரியல. எங்கேயோ பார்த்த மாதிரி பச்சை மணி தான் நினைக்கிறேன். இது எங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கலரும் அந்தமாரி தான் மாறி இருக்கும். ஃப்ளைட் கலர் பார்த்தீங்கன்னா ஹேலவீன் பூசணிக்காயெல்லாம் போட்டு நல்லா திணிச்சு பிளாக் கலரில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டையும் வச்சு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸ். அதுக்கப்புறம் புது மேப் வரப்போது அந்த மேப் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ரன்னிங்கில் இருக்குது. அது இப்போ வந்து ட்ரையலில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த மேப் வந்துடும். வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நம்பர் 2ல வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்றது அப்படியே பார்க்கலாம். நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர் ட்ராப். ஏர் ட்ராப்பை பற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஹலோவீனுக்காக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ட்ராப் பாருங்கள். ரெக்கெல்லாம் வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் அந்த செடியெலாம் முளைஞ்சிக்கிட்டு அது பூசணிக்காய் நடுவில் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது இந்த ஏர் ட்ராப்பு. செம்மையாக இருக்குது அப்படின்றத கூட சொல்லலாம். அடுத்தது இந்த ஏர் ட்ராப் பாருங்கள். அதே ஏர் ட்ராப் தான். இது கொஞ்சம் அப்படியே தலைகையில் கிடக்குது. டெட் பாக்ஸ் மாதிரி கிடக்குது. செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எமோட் போய் பார்க்கலாம். நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த எமோட்டை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எமோட் வந்து புதுசாகவே வந்திருக்கு. அது என்ன எமோட் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எமோட் பார்த்தீங்கன்னா அது வந்து அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது. அது பார்த்தீங்கன்னா செல்ஃபி எமோட் அப்படின்றது வந்து செம்மையாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். செல்ஃபி எமோட்டை காமிக்கிறேன் பாருங்கள். அது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து தட்டிக்கிட்டி மண்ணை மீசியில் மண் ஓட்டினா அது இது பண்ணுவோம் அப்படின்வாங்களே அதே மாதிரி தான் இது. இதை பாருங்கள் மறுபடியும் பாருங்கள். மீசியில் மண் ஓட்டினா அதை தட்டி விடுவாங்களே ஏய் இந்த அப்படி செம்மையாக இருக்குது. இந்த எமோட்டு வேறு லெவலில் இருக்குது. ஏய் இந்த ஏய் இந்த இந்த செம்மையாக செத்து போன மாதிரி நடிக்கலாம். இதை வச்சுட்டு அப்படி தட்டி விடுவார். அப்படியே மண் மீசியில் கீழே வந்தாலும் மீசியில் மண் ஓட்டாதாரா அப்படின்ட்டு தட்டி விடுவோம்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி எமோட். செல்ஃபி எமோட் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கும்போது அப்படியே மேலே ஆடி சஜாக்கினு செல்ஃபி எடுக்கலாம். இந்த எமோட்லாம் யார் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் எல்லாருமே சேர்த்துவீங்க. ஹலோவீன் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஏ ஏ செம்மையாக இருக்குது இந்த எமோட்டு. இந்த எமோட்டு சூப்பராக இருக்குது அப்படின்றது தெரியலும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் இதுலேருந்து அப்டேட்ஸ்லேருந்து எடுத்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் தாண்டா ராஜா அப்படின்ட்டு லக்க அந்த பாகுபலியில் ஒருத்தன் வருவோம் இல்லை ஒருத்தன் முன்னா பேசுகிறேனே புரியாமல் இருங்களா அந்த அந்த மாதிரி இருக்குது. இந்த எமோட்டு செம்மையாக இருக்குது. இந்த எமோட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற எமோட்டுன்னு நினைக்கிறேன். இது என்ன எமோட்டுன்னு தெரியல. அப்படியே தான் இது என்ன எமோட்டுன்னே தெரியல. அட்டாப்பாவீங்களா இந்தமாரி எமோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. நம்மளோட அக்டோபர் 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கேம் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பிரேக் போடுவாங்க. ஸோ 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல்ஸ் இருக்குது. அந்த ஃபைனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். அந்த ஃபைனல்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹேஷ்டேக் போட்டு FFITL அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 250 லைவ் வியூஸ் வர வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரேக் டான்ஸ் பண்டில் வந்து ஃப்ரீயாகவே தருவாங்க. ஸோ அதை நீங்கள் வர வச்சுருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க. அது வர வச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. எல்லாருக்குமே கிடைக்கும். ஃப்ரீஃபயர் விளாட்ற இந்தியாவில் விளாட்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் டான்ஸ் பண்டில் கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது நல்ல பண்டில். எனக்கு நான் ஒன்றும் வாங்கலை. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா நான் வாங்குறப்ப அது எனக்கு அவ்வளோவா நாலேஜ் கிடையாது. அதனால் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் மற்றபடி இந்த எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டேடியத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ தான். என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது.
டெல்லி ஃபோர்ட் ஸ்டேடியம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன ஸ்டேடியம்னு எனக்கு தெரியல, இனிமேல் போனால் தான் தெரியும். வருகிற 12ஆம் தேதி நம்மளோட நோமெர்சி டீம் அங்கே வந்து விளையாடுது. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே ஹேஷ்டாக் நோமெர்சியாக தான் இருக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட நோமெர்சிக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். நம்மளோட பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி அங்கே வந்து இங்கேருந்து இங்கே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் வீடியோ வேணுமா வேணாமா, என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிவிஎஸ் ஆர்மி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிவிஎஸ் ஆர்மி நம்மளோட செகண்ட் சேனல், சின்ன சேனல், ரொம்ப பிச்சைக்கார சேனல், அதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அது போய்ட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் வீடியோஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லியில் என்னென்ன நடக்குது, அப்புறம் நம்மளோட மேட்சை வந்து லைவ் ஸ்ட்ரீமாக போடுறது கூட நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். பார்க்கலாம், அது ஆக்சுவலாக தர மாட்டாங்க, தந்தால் ஓகே, தந்தால் ஹாப்பி, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் வந்து பிளாக் வீடியோ போட போகிறோம். அது நம்மளோட பிவிஎஸ் சேனலில், ஆர்மியில் சேனலில் தான் போட போகிறோம். அது உங்களோட சேனல், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்ச சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை கைஸ்.